Hi friends, welcome back to abitamilyoutuber. If you are new to our channel, please subscribe to abitamilyoutuber and click the bell button. If you are new to our channel, you will get notification on our channel. Let's go to the video. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு மூணு பேர் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க வீக்லி மீல் ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ரீ பிளான் பண்ணி சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அது எந்த மாதிரி பண்ணலாம் அதோட சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெஜிடபிள் ஷாப்பிங்லேருந்தே நம்ம இந்த மாதிரி ஆரம்பிக்கணும். இந்த வீக் வந்து ஒரு டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு ப்ரிப் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம வெஜிடபிள் ஷாப்பிங் போகும்போது வேறு மாதிரியான வெஜிடபிள்ஸ் வாங்கணும். ஸோ ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி காய் சாப்பிடாமல் நம்ம எல்லா காயும் மிக்ஸ்டாக வந்து வாங்கிட்டு வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வெஜ்ஜு குக் பண்ணுறீங்க இல்லை நான்வெஜ் குக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மெனு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபேமிலியில் எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துப்போம் எந்த மாதிரி குழம்பு செய்கிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீக்லி மீல் பிளான் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ப்ரிப்பரேஷன் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி லீஃப் கொத்தமல்லி தலை அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீக் ஃபுல்லாகவே நம்ம கண்டிப்பாக எல்லா ரெசிபிஸ்க்குமே நம்ம தேவைப்படும். ஸோ மார்க்கெட் போயிட்டு வந்தோடனே அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் தனி கண்டெய்னர் போட்டு இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 15 டேஸ்க்கு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ டப்பர்வேர் கண்டெய்னரில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறதுனால அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து கறி லீஃப் ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லித்தலை இதேமே அதே மாதிரி நம்ம போட்டுடணும். எது வாங்கினாலும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஈரத்தோடு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் அழுகிரும். ஸோ நமக்கு ரெகுலராக இதை எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து மீல் ப்ரிப்பரே இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி தான் க்ரீன் சில்லியும். க்ரீன் சில்லி வந்து ஸ்டோர் பண்ணும்போது காம்பை கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 10 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 10 to 15 எடுத்துக்கலாம். மேலே இருக்க பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ எல்லா தக்காளியும் நம்ம இதுக்குள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 20 காஞ்ச மிளகா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா மட்டும் இந்த தக்காளியோட சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கா என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இது வந்து தக்காளி ஊறுகானும் சொல்லலாம் இல்லை தக்காளி சட்னின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம். ஒரு 1/2 hour பக்கம் நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு புளியும் சேர்த்து உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம தாளிக்கணும். ஸோ அதனால் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி சட்னிக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 tablespoon கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியறதுக்குள்ளேயும் 1 tablespoon வெந்தயத்தை வந்து நம்ம நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயத்தையும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சட்னிக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 to 40 minutes வந்து இது லோ ஃப்ளேமில் வந்து நல்லா சிம்மில் கொதிச்சுட்டே இருக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஒரு ஓப்பனிங் இருக்க மாதிரி வச்சு இந்த மாதிரி சிம்மில் வச்சுருங்க. வேறு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுனா கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இது வந்து தக்காளி ஊறுகானும் சொல்லலாம் தக்காளி சட்னின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும். இட்லி தோசை பணியாரம் ரைஸுக்கு கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 week பிஃபோராகவே நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு நமக்கு சட்னி வேணும் எதாவது வேணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். காலைல குக்கிங்க்கு வந்து தேங்காய் தேவை அப்படின்னா அப்போ உட்காந்து நம்ம துருவிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் துருவி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா 15 டேஸ்க்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் நான் வந்து 3 days once வந்து இந்த மாதிரி துருவி வச்சுப்பேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னிக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். மற்றபடி மற்ற ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் வந்து நம்ம துருவி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உடச்ச முந்திரி. முந்திரிலே வந்து 4 உடச்ச முந்திரி. நார்மல் முந்திரிக்கும் இதுக்கும் 200 rupees கம்மி. நம்ம இந்த மாதிரி முந்திரி வந்து 1 kilo வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்வீட்டு அதுக்கப்புறம் பிரியாணி கிரேவி அந்த மாதிரி எந்தெந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் கேஷ்யூநட் தேவைப்படுதோ அதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ஃப்ரூட் ஷாப்லேயே கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 months வந்து நமக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நம்ம கிரேவிக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணுவோம். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஜிஞ்சரும் கார்லிக்கும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண மாதிரி இருக்கும், நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். இப்போ ஸ்டோர்லலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து டைம் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 வீக் ஃபுல்லாகவே நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உரிச்ச பூண்டு, நமக்கு ரசத்துக்கு பருப்புக்கு அந்த மாதிரி தினமும் ஒரு 2-3 பூண்டு தேவைப்படும். ஸோ ஒரு கண்ணாடி பாட்டிலில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே உரிச்ச பூண்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா கீழே அப்சர்வ் ஆகிக்கும், நமக்கு பூண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உரிச்சு வச்சுட்டா இதுவுமே வந்து நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் உரிச்ச பூண்டு லெமன் ஜூஸ் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 லெமனை நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 15 டேஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம டெய்லி 1 or 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இட்லி பொடி. இட்லி பொடி ரெசிபி வந்து நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அந்த ரெசிபி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இட்லி பொடியும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் நம்மளால் சட்னி அரைக்க முடியல, ஏதாவது ஒர்க் இருக்குது, சமைக்க முடியல, உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி டைமில் நம்ம டக்குன்னு ஒரு பொடி வச்சு நம்ம தோசை சாப்பிட்டு போயிடலாம். ஸோ நிறைய டைம் சேவ் ஆகும், நமக்கு வந்து ஹெல்த்தியாக ஏதோ வீட்லேயே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இட்லி பொடியெலாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். ஸோ நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து சின்ன வெங்காயம் வச்சு ஏதோ ஒரு ரெசிபி செய்கிறோம், நிறையா வெங்காயம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பிஃபோர் டே ஈவினிங் ஒரு நைட் வந்து இந்த மாதிரி உரிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ ஆனியன்லாம் வந்து உரிச்சு வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம நிறைய வெங்காயம்லாம் உரிச்சு டைம் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஃபோர் டே நைட் ஒரு ஈவினிங் வந்து நம்ம அதை உரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பட்டாணி. இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி 8 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ நம்ம வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சீசன் டைமில் இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நமக்கு க்ரீன் பீஸ் தேவைப்படும் போது தினமும் ஒரு கை எடுத்து நம்ம ரெசிபியில் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி தான் நான் ஷாப்பிங் பண்ணுவேன், பட் இடையில வந்து சில ஐட்டம்ஸ்லாம் நமக்கு தீர்ந்துருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து எந்த ஐட்டம் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அந்த ஐட்டம்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி ஸ்பைஸ் கண்டெய்னரும் வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வைப் பண்ணி அதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நான் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து பாசிப்பயிர் 1 கப்பு, சுண்டல் வந்து 1/2 கப் வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நார்மலாக பாசிப்பயிர் யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக சுண்டல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் மேக் பண்ணும்போது எப்பவுமே துணியில் கட்டி நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லா நமக்கு வந்து முளைச்சி வரும். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வீக்கில் வந்து ஒரு நாள் வந்து நம்ம சாலட் செய்கிறதுக்கு இல்லை குருமா இல்லை நம்ம கிரேவி அந்த மாதிரி எதாவது செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பல்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பாசிப்பயிர் வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு. தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு நம்ம பாசிப்பயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து கொஞ்சமாக தான் முளை விட்டுருக்கு, அதனால் மறுபடியும் லேசாக ஈரம் தெளித்து கட்டி நான் வந்து இன்னொரு டே வச்சிட போகிறேன். ஸோ இப்போ இந்த பாசிப்பயிரை மட்டும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். வந்து நம்ம பாசிப்பயிரும் சுண்டலும் முளைக்கட்டி வைக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம வேறு 2 பல்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீக்லி வீக்லி இதே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், நம்ம ரெகுலராக வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். மீல் ப்ரிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சுண்டலை வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது.
கருப்பு சுண்டலும் பார்த்தீங்கன்னா நல்லா மொளை வந்துருச்சு. அதையும் வந்து தனியாக ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நம்ம வந்து கிரேவி மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொண்டக்கடலை குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரசாணிக்காய், அதாவது பம்ப்கின். பம்ப்கின் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் வந்து இதை கொடுத்தா அவ்வளோ நல்லது. ஸோ ரெகுலராகவே நான் வந்து என்ன பண்ணுவேன், வீக்லி ஒன்ஸ் வந்து பம்ப்கின் வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து அது ஒரு கண்டெய்னரில் வந்து நல்லா அறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாலில் சாம்பாரில் எல்லாத்துலேயுமே போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது, ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ புதினா வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் வாங்கிப்பேன். ஸோ இந்த வீக் புதினா வச்சு நம்ம எதாவது பண்ண போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி புதினா வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். இதை நான் ஸ்டோர் பண்ணி 4 days ஆச்சு, பட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். புதினா எப்போ ஸ்டோர் பண்ணாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம க்ரீன் சட்னி அரைக்கிறதுக்கு, இல்லைனா வந்து பிரியாணியில் ஆட் பண்ணுறதுக்கு, இல்லை புதினா கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்கு, அதுக்கெலாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் சேவிங்காக இருக்கும். இந்த வீக் மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு க்ரீன் சட்னி இருக்குது, ஏன்னா சாண்ட்விச்சுக்கு வந்து எனக்கு தேவைப்படும். அதனால் புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே வந்து நான் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 green chili ஆட் பண்ணுறேன், 1 teaspoon வந்து சீரகம் ஆட் பண்ணுறேன். சீரகம் வந்து இந்த சட்னிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 tablespoon அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இதுக்கு டேஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாட் மசாலா. அதனால் 1 teaspoon வந்து நான் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா 2 tablespoon லெமன் ஜூஸ் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், லெமனோட ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா அரைச்சிக்கிறேன். இந்த க்ரீன் சட்னி வந்து மல்டி யூஸ் தான். நம்ம இட்லி தோசை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணியாரம் அதுக்கெலாம் வந்து தேங்காய் சட்னியோட இந்த சட்னியும் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாண்ட்விச்சுக்கு பானிபூரிக்கு அது எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். சாட் ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 days ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 3 days நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு நம்ம எடுத்தோடனே டக்குன்னு ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாட் ஐட்டம் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அது கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். பன்னீர்லாம் வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு ரொம்ப நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ஸோ நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பன்னீர் குக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம எடுத்தோடனே டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டைம் கன்சியூமிங்காக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ப்ரீ பிளானிங்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை வந்து நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குக் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக குக் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் மட்டும் ஒர்க்காக இருக்காது. ஸோ நம்ம வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், நம்மளை பார்த்துக்கணும். ஸோ நமக்கும் கொஞ்சம் டைம் வேணும், ரெஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம கலந்து பண்ணணும். அதனால் நமக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஃபுல் டைம் நம்ம கிச்சனில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லன்ச் அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமே பத்தாது. ஸோ நம்ம ஃபுல் டைம் கிச்சனில் இருக்க மாதிரி இருக்கும், அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸாக ஜாலியாக ஃப்ரீயாக குக் பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம போய் ஒரு 1 hour வந்து குக்கிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி வச்சு பாருங்கள், நமக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.